ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அப்கமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கமிங் சூன் ஆண்ட்ராய்ட் கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ ரிஜிஸ்டர் கேம். இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னாக்கா டாம் கிளான்சிஸ் எலிட் ஸ்குவாட். இந்த கேமுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரோல் பிளே அட்வென்ச்சர்ஸ் மிஷன் கேம் சொல்லலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னாக்கா 5-5 கேரக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆப்போனன்ட் டீமை வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி இருக்கும். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, நல்லதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா வந்து பிளேசஸ்லாம் இருக்குது. இதில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கேம் பார்த்தீங்கன்னாக்கா போலாண்ட். இந்த கேம் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் கேம். இது கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் வேர்ல்டு கேம் மாதிரி தான் இருக்குது. இந்த கேம் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் பிளேயர் ஆஃப்லைன் கேம் தான் இது. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ச்சர் கேல் அப்படின்ற ஒன்று. இந்த கேரக்டர் யூஸ் பண்ணி சர்வே பண்ணுறது தான் ஃபுல் கேமே. இதில் ஒரு ஒரு ஸ்டேஜாக முடிக்க முடிக்க நெக்ஸ்ட் லொக்கேஷன்லாம் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. இதனுடைய ப்ளே ஸ்டோர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 7+ கொடுத்துருக்காங்க. இதில் மூணாவது பார்க்கக்கூடிய கேம் பார்த்தீங்கன்னாக்கா ரோபாட்டிக்ஸ். இந்த கேம் பார்த்தீங்கன்னாக்கா கேஷுவல் அண்டு சிமுலேஷன் கேம் தான் இது. இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரோபோட்டை வந்து சிமுலேட் பண்ணி ஆப்போனன்ட் ரோபோட்டை எப்படி வந்து அட்டாக் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபுல் கான்செப்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டூல்ஸ் ரோபோட்டை வந்து சிமுலேட் பண்ணுறது தான் வந்து ஃபுல் கேமிங். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 200 MB தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேமோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 3+ கொடுத்துருக்காங்க. நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய கேம் பார்த்தீங்கன்னாக்கா 14 ஜஸ்டிஸ் ரிட்டர்ன். இந்த கேம் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் வேர்ல்ட் கேம் தான். இந்த கேமுடைய கான்செப்ட் அப்படின்னு பார்க்க போனாக்கா ஒரு கவ்பாயை வந்து சர்வே பண்ணுறது தான் இந்த கேமுடைய ஃபுல் கான்செப்டே. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிவிலைசேஷன் பில்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த கேமு. இதில் நிறைய மிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹண்டிங், ஹெல்பிங் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பார்க்க போனாக்கா நல்லாவே இருக்குது. இந்த கேமுக்கான ப்ளே ஸ்டோர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 16+ கொடுத்துருக்காங்க. We'll be right back.
இருக்கு. ராஜாதா பார்க்கக்கூடிய கேம் பார்த்தீங்கன்னாக்கா கிரிட்டிக்கல் ஓப்ஸ் ரீலோட. இது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் ஷூட்டிங் கேம். இது இந்த கேமோட கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக இருக்கு. இந்த கேமுடைய கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிஷன் அண்டு ஷூட்டிங், அதாவது பப்ஜி டிடிஎம் மேட்ச் மாரி இருக்கும். இதனுடைய பிளே ஸ்டோர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 12+ கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்கக்கூடிய கேம் பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்பால் சூப்பர் ஸ்டார்ஸ் 2020. இந்த கேம் வந்து ஃபுல்லி வந்து ஸ்போர்ட்ஸ் பேஸ்டான கேம். வந்து இந்த கேமுடைய கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கொரியன் அண்ட் ஜாப்பனீஸ் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த கேமுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்பால் தான். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டருக்கும் சம் பவர்ஸ் வந்து இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் அந்த கேம் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமுடைய பிளே ஸ்டோர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 12+ கொடுத்துருக்காங்க. இந்த கேமுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏழாவதாக பார்க்கக்கூடிய கேம் பார்த்தீங்கன்னாக்கா ஈவி எகோஸ். இந்த கேம் பார்த்தீங்கன்னாக்கா பிசிலையும் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா ரோல் பிளே அண்ட் சர்வைவல் கேம் தான். இது ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை யூஸ் பண்ணி ஆப்போனன்ட் டீம் வந்து அட்டாக் பண்ணுறது தான். இது ஆன்லைன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஷூட்டிங் கேம் தான். இது இதில் வந்து 100 பிளேயர்ஸ் வந்து அட்டைம் விளையாடலாம். இந்த கேமுடைய பிளே ஸ்டோர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 7+ கொடுத்துருக்காங்க. இதில் ஃபைனலாக பார்க்கக்கூடிய கேம் பார்த்தீங்கன்னாக்கா பெட் வார் ஸ்டார்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா மல்டி பிளேயர் ஆக்ஷன் பேட்டில் கேம். இது இதனுடைய கான்செப்ட் அப்படின்னு பார்க்க போனாக்கா நம்ம ஹிஸ்ட்ரி சேனலில் ஸ்டோரேஜ் வார்ஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இல்லை, அந்த ப்ரோக்ராம் தான் கான்செப்டே இந்த கேமே. அந்த மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி மறுபடியும் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 3+ கொடுத்துருக்காங்க பிளே ஸ்டோரில். பிளே ஸ்டோரில் 15 மேற்பட்ட கேம்ஸ் வந்து வரப்போகுது. அதில் நான் வந்து ஃபில்டர் பண்ணி சில கேம்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா செக் பண்ணி பாருங்கள்.